அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நபர், அதாவது உங்களுடைய பார்ட்னர், உங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கிறாங்களா இல்லை பொய்யாக தான் இருப்பாங்களா அப்படின்றத எப்படி நாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான், எல்லாராலுமே கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் நடக்க போகுது. அந்த மேரேஜ் லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லவ். அந்த லவ் வந்து உண்மையாக இருக்கணும், நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மூவ் ஆகும். நம்ம மேரேஜ் லைஃப்பில் திடீர்னு வந்து நம்மளுடைய பார்ட்னர் வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே திசை திருப்புறதுக்கான நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சமயத்தில் நம்மளுடைய பார்ட்னர் நம்மளுக்கு உண்மையாக தான் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்றத எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கையும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையும் ஜஸ்ட் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இப்போது உங்களுடைய கையில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கையில் மேரேஜ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கையோட சுண்டு விரலுக்கு கீழே ஒரு பெரிய கோடு ஒன்று போகும், அதுதான் மேரேஜ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த லைனை மேரேஜ் லைனாக கணக்கு வச்சுக்குங்க. இப்போ எல்லோருக்குமே கைரேகை இருக்கும். கையோட நடு மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கோடுகள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சுண்டு விரலில் இருந்து நம்மளுடைய ஆள் காட்டி விரல் வரைக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ரேகை போகும். அந்த ரேகையில் கரெக்டாக மேரேஜ் லைனுக்கு கீழே ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைன் வந்து போகும். அந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் லைனோட நோக்கி இருந்தது அப்படின்னா, செங்குத்தாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அந்த மேரேஜ் லைனை நோக்கி எந்த ஒரு கோடுமே இல்லை அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம். இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்கை வச்சு ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் யாருக்கெல்லாம் இந்த மேரேஜ் லைனை நோக்கி கோடுகள் இருக்குது அப்படின்றது. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன டிப்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.